தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி நானும் ஓடி வந்தேன் உந்தன் மடியை நாடி நானும் ஓடி வந்தேன் சாந்தி. இன்னைக்கு பாபா முரளியில் என்ன சொல்கிறாங்க முக்கியமாக அப்படின்னா, நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக டைம் கிடைக்குதோ, ஃப்ரீயாக நேரம் கிடைக்குதோ, அந்த நேரத்துலலாம் நீங்கள் ஏகாந்தமாக சென்று, அதாவது தனிமையில் சென்று அமர்ந்து நினைவு யாத்திரை செய்ய வேண்டும்ங்கிற. எவ்வளோ டைம் கிடைச்சாலும் நினைவு செய்கிறதில் பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறார். இப்போ நினைவு யாத்திரைன்னு சொல்லப்படுது இல்லையா, அப்போ யாத்திரைனா என்ன, தொடர்ந்து செல்லக்கூடியதை தான் யாத்திரைன்னு சொல்லுவோம். அதே போல தான் பல நாள் யாத்திரைகள் செல்கிறாங்க, அதே போல தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் கூட இந்த நினைவு யாத்திரை எப்போ வரைக்கும் செய்யணும்னா, நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை அடையிற வரைக்கும் செய்யணும். அதாவது நாம் மனிதன்லேருந்து தேவதையாக ஆகும் வரை, கர்மாதீத் நிலையை அடையும் வரை நம்ம நினைவு யாத்திரை செய்து கொண்டே இருக்கணுங்கிற பாபா அதற்கு தான் சொல்கிறாரு. இதை யோகம்னு கூட நீங்கள் சொல்ல வேண்டாம், நினைவுன்னு சொல்லிவிடுங்க, ரொம்ப ஈஸியாகிடுதுங்கிற. தந்தையை நினைவு செய்யணும் அவ்வளோதாங்கிற. ஏன்னா பல ஜென்மங்களினுடைய பாவங்கள் உங்கள் தலை மீது இருக்குங்கிற, அது மூலமாக தான் நினைவு செய்கிறது மூலமாக தான் அந்த பாவங்கள் எல்லாம் பஷ்பமாகும்னு சொல்கிறார். அதனால் நினைவு செய்கிறது எவ்வளவு முக்கியமானது. உலகத்திற்கே அதிபதியாக ஆக்கக்கூடிய அந்த தந்தையை நாம் எவ்வளவு நினைவு செய்யணுங்கிற. பாபாங்கிற வார்த்தையே ரொம்ப இனிமையானதாக இருக்குது, அன்பானதாக இருக்குன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் கூட இப்போ பாபா சொல்லக்கூடிய புருஷார்த்தம் செய்து ஸ்வீட்டஸ்ட்டாக மாடுறீங்கன்னு சொல்கிறார். அதனால தான் பாபா நம்மளை எப்படி கூப்பிடுறாரு, ஸ்வீட் சில்ட்ரன், இனிமையான குழந்தைகளேன்னு சொல்கிறார். அதுலேயும் வந்து மூணு வகை இருக்குங்கிறார், ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட், மிக மிக இனிமையானவர்கள் ஸ்வீட்டஸ்ட்டுன்னு சொல்கிறார். அப்போ யார் வந்து ஸ்வீட்டஸ்ட், அதாவது மிக மிக இனிமையானவர்கள் அப்படின்னா, யார் வந்து அநேக பேருக்கு இந்த ஞானத்தை சொல்லி நன்மை செய்கிறாங்களோ, மேலும் யாரிடம் வந்து எந்த விதமான சைத்தான் எண்ணங்களும் இல்லாமல் இருக்கோ, சைத்தான்னா என்ன, இப்போ பாபா எப்படி மாயான்னு சொல்கிறாங்களோ, அதே போல் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சைத்தான்னு சொல்லுவாங்க, அஞ்சு விகாரங்கள், தீய எண்ணங்கள், விகார எண்ணங்கள், அந்த ஒரு சைத்தானோட சாத்தானோட எண்ணங்கள், விகார எண்ணங்கள் இல்லாமல் இருக்கோ, அவர்கள் தான் ஸ்வீட்டஸ்ட்டுன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட இனிமையானவர்கள் உயர்ந்த பதவியை வந்து அடைய முடியுங்கிறத சொல்கிறார் பாப். இப்போ நீங்கள் தேக உணர்வை மறந்து என்னை நினைவு செய்ய வேண்டும்ங்கிற, அதற்கு நீங்கள் பயிற்சி பண்ணணும்னு சொல்கிறார் பாப். பாபா சொல்கிறாங்க, மேலும் பாபாவை வந்து நினைவு செய்கிறதுல எதெல்லாம் தடையாக இருக்குது, ஏன்னா இந்த யோகமானது நீங்கள் எல்லா காரியங்களை செய்து கொண்டே செய்யணும், கர்மங்களை செய்ய வேண்டும், குழந்தைகளை பராமரிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், தொழில் வியாபாரத்தையும் செய்ய வேண்டும், பாபாவையும் நினைவு செய்ய வேண்டும் சொல்கிறார். ஆனால் அப்படி வேலைகளை செய்யும்போது பாபாவை நினைவு செய்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குங்கிற. அதனால் நாம் அதுபோல் நம்மளை பயிற்சி பண்ணிக்கணும். எந்த ஒரு காரியங்களை செய்தாலும், நம்ம லௌகீக கடமைகள் எல்லாத்தையும் செய்தாலும், உள்ளுக்குள்ளே வந்து நாம் பாபாவை நினைவு செய்யக்கூடிய பயிற்சியை வந்து நம்ம செய்து கொள்ளணும்.
வாங்க இன்னைக்கு மேலும் பாபா என்ன விஷயங்களை சொல்லி இருக்கார் நமக்காகங்கறத முரளியில பார்க்கலாம். ஓம் சாந்தி. 28/8/2020 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எவ்வளவு நேரம் கிடைக்கின்றதோ தனியாக சென்று நினைவு யாத்திரை செய்யுங்கள். எப்போது நீங்கள் இலக்கை அடைந்து விடுகிறீர்களோ, அதாவது குறிக்கோளை அடைந்து விடுகிறீர்களோ, அப்போது யாத்திரை முடிந்துவிடும். எப்பொழுது நாம் நினைவு செய்து செய்து பாபாவை மனிதன்லேருந்து தேவதை ஆகிவிடுகிறோமோ, நாம் கர்மாதீத் நிலையை அடைந்து விடுகிறோமோ, அது வரைக்கும் நினைவு யாத்திரை செய்து கொண்டே இருக்க வேண்டும்னு சொல்கிறார். இன்றைய கேள்வி, சங்கம யுகத்தில் தந்தை தனது குழந்தைகளிடம் எந்த குணத்தை நிரப்புகின்றார், அது அரை கல்பம் வரை தொடர்ந்து இருந்து வருகிறது. அதற்கான பதில், தந்தை கூறுகின்றார், நான் எப்படி இனிமையாக இருக்கின்றேனோ அதே போல குழந்தைகளையும் இனிமையாக மாற்றுகின்றேன். தேவதைகள் மிக இனிமையானவர்கள். இப்போது குழந்தைகள் நீங்கள் இனிமையாக மாற முயற்சி செய்கின்றீர்கள். யார் பலருக்கு நன்மை செய்கின்றார்களோ, யாரிடம் எந்த சைத்தான் எண்ணங்களும் இல்லையோ, அதாவது விகார எண்ணங்கள் இல்லையோ, அவர்கள் இனிமையாக இருக்கிறார்கள். அவர்களே உயர்ந்த பதவியை பெறுகிறார்கள். அவர்களுக்கே பிறகு பூஜையும் நடக்கின்றது. ஓம் சாந்தி. இந்த சரீரத்திற்கு எஜமானனாக ஆத்மா இருக்கின்றது என தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடலுக்கு மாஸ்டர் ஆத்மா நான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது குழந்தைகளுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. நான் ஆத்மா என்பதை முதன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஷரீரத்தின் மூலமாக ஆத்மா தனது காரியங்களை செய்ய வைக்கின்றது, பாகத்தை நடிக்கின்றது. இப்படிப்பட்ட எண்ணங்கள் வேறு எந்த மனிதருக்கும் வருவதில்லை. ஏனென்றால் அவர்கள் தேக அபிமானத்தில் இருக்கின்றார்கள். இங்கே நான் ஆத்மா என்ற எண்ணத்தில் அமர வைக்கப்படுகிறீர்கள். இது என்னுடைய சரீரம், நான் ஆத்மா. ஆத்மா நான் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை. இந்த நினைவு அடிக்கடி மறந்துவிடுகிறது. இதை முதலில் முழுமையாக நினைவு செய்ய வேண்டும். நான் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலமாக நான் பாகத்தை நடிக்கிறேன், ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவோட குழந்தை. இதெல்லாம் நினைவில் இருக்கணும். யாத்திரை செல்லும்போது சென்று கொண்டே இருங்கள் என்று கூறுகிறார்கள். அதாவது யாத்திரை முடிகிற வரைக்கும் அவங்க போயிட்டே தான் இருக்கணும். நீங்களும் நினைவு யாத்திரையில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நினைவு செய்யவில்லை என்றால் நீங்கள் யாத்திரை செய்யவில்லை. தேக அபிமானம் வருகிறது. தேக அபிமானத்தின் காரணத்தால் ஏதாவது கெட்ட செயல்கள் நடந்து விடுகின்றன. அதற்காக மனிதர்கள் எப்பொழுதுமே கெட்ட செயல்களை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது கிடையாது. லௌகீகில் மனிதர்கள் கூட எப்பயுமே பாவம் செய்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் பிறகு சம்பாதிப்பது நின்று விடுகிறது. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது நினைவை மறந்து தவறு பண்ணிட்டீங்கன்னா, நினைவில் இல்லை அப்படின்னா அப்போ வருமானம் கிடைக்காது, சம்பாதிக்கிறது நின்று போயிடுதுங்கிற. எனவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு யாத்திரையில் மந்தம் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நினைவு யாத்திரை எப்பொழுதுமே டல் ஆகாமல் நம்ம பார்த்து கொள்ளணும். தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே ஞான கடலை கடைந்து ஞானத்தினுடைய பல வகையான பாயிண்ட்ஸை நாம் எடுக்க வேண்டும். ஏ விசார் சாகர் மந்தன் பண்ணுங்கிறார். ஞானத்தை கேட்ட பிறகு சிந்தனை பண்ணணுங்கிறார். எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கிறீர்கள்? இனிய பொருள் நினைவிற்கு வரும் தானே. இல்லை, யார் ரொம்ப இனிமையான பொருளாக இருக்காங்களோ, அதாவது ரொம்ப இனிமையானவங்களோ, கண்டிப்பாக நினைவு வந்துட்டு தானே இருக்கும். இந்த நேரம் மனிதர்கள் அனைவரும் ஒருவர் பிறருக்கு நஷ்டத்தையே ஏற்படுத்துகிறார்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, உலகத்தில் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறாங்க, துக்கம் தான் கொடுக்குறாங்க, நஷ்டத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க. தந்தை டீச்சரின் பெருமைகளை மட்டும் சொல்கின்றார். அவர்களிலும் பாபா, அதாவது டீச்சர்னால் எப்படி வந்து ஒருத்தரை படிக்க வைத்து உயர்ந்த பதவிக்கு தகுதியாக்கி சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க செய்கிறாங்க,
அவர்களிலும் சில டீச்சர்கள் கெட்டவர்களாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் டீச்சர் என்றால் பாடம் கற்பிப்பவர், நல்ல நடத்தைகளை கற்பிப்பவர். யார் தர்ம சிந்தனை உடையவரோ, நல்ல சுபாவம் உடையவரோ அவரது நடத்தை நன்றாக இருக்கின்றது. ஒருவேளை தந்தை மது அருந்தும் பழக்கம் உடையவராக இருந்தால் குழந்தைகளுக்கும் அந்த பழக்கம் ஒட்டிக்கொள்கின்றது. இதைத்தான் கெட்ட சகவாசம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, டீச்சர் கூட நல்லா இருக்கும்போது தான், நல்ல நடத்தையோடு இருக்கும்போது தான் அவங்களே உயர்வாக்குறாங்க. அதே வீட்டில் இருக்க அப்பா கெட்ட நடத்தையோடு இருந்தார்னா அந்த ஒரு பழக்கம் குழந்தைங்களுக்கும் வந்துடுது. இதுதான் கெட்ட சகவாசம் சொல்கிறார். ஏனென்றால் இது ராவண ராஜ்யம். ராமராஜ்யம் நிச்சயமாக இருந்தது. எனினும் அது எப்படி இருந்தது, எப்படி ஸ்தாபனையானது, இந்த அதிசயமான இனிய விஷயங்கள் குழந்தைகள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. இனிமை, மிக இனிமை, மிக மிக இனிமை. தந்தையின் நினைவில் இருந்தே நீங்கள் பவித்திரமாக ஆகி மற்றவரையும் பவித்திரமாக மாற்றுகிறீர்கள். தந்தை புதிய உலகத்தில் வருவதில்லை, இல்லையா, பாபா சத்யுகத்தில் வருவதில்லை. உலகில் மனிதர்கள், விலங்குகள், வயல்வெளிகள் எல்லாம் இருக்கின்றன. மனிதர்களுக்கு எல்லாம் தேவைப்படுகின்றது தானே. மனிதர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ உலகத்தில் இருக்கு. சாஸ்திரங்களில் பிரளயத்தின் விளக்கமும் தவறாக இருக்கின்றது. என்ன எழுதிட்டாங்க சாஸ்திரங்களில்? உலகம் பிரளயம் ஆயிடுச்சு, அதாவது ஒன்றுமே இல்லாமல், புல் பூண்டு கூட இல்லாமல் எல்லாமே அழிந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பிரளயம் ஏற்படுவதே இல்லை, இந்த சிருஷ்டியின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இல்லையா, பாபா சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லாமல், யாருமே இல்லாமல் அப்படி அழிஞ்சு போகிறது இல்லை. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை குழந்தைகளின் நினைவில் இதெல்லாம் இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு அநேக விதமான சித்திரங்கள் நினைவிற்கு வருகின்றன. பெரிய பெரிய பண்டிகைகள், உற்சவங்கள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றன. அவையெல்லாம் எல்லைக்கு உட்பட்டவை. உங்களுடையது எல்லையற்ற நினைவு. அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எதை நினச்சி பார்க்குறீங்க? சிருஷ்டியோட ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் என்னெல்லாம் இருந்தது அதை நினைக்கிறீங்க. எல்லையற்ற மகிழ்ச்சி, எல்லையற்றதை நினைக்கும் போது எல்லையற்ற மகிழ்ச்சி, எல்லையற்ற செல்வம். அவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லாமே எல்லைக்குட்பட்டதாகவே கிடைக்கின்றன. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகம் கிடைக்கின்றது. செல்வத்தால் சுகம் கிடைக்கின்றது, அங்கே அளவற்ற செல்வம் இருக்கின்றது. அதாவது சத்தியுகத்தில் எண்ண முடியாத அளவுக்கு செல்வம் நிறைந்திருக்கின்றது. அங்கே அனைத்தும் சதோ பிரதானமாக இருக்கின்றன. நாம் சதோ பிரதானமாக இருந்தோம், பிறகு அப்படியே ஆக வேண்டும் என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. உங்களில் கூட ஸ்வீட், ஸ்வீட்டர், ஸ்வீட்டஸ்ட் என வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியும். யார் தந்தையை விட ஸ்வீட்டாக மாறக்கூடியவர்களோ அவர்களே உயர்ந்த பதவியை பெறுவார்கள். யார் பலருக்கு நன்மையை செய்கிறார்களோ அவர்களே ஸ்வீட்டஸ்டாக இருக்கிறார்கள். பாபா சொல்லலையா, பாபா விட யாரும் ஆக முடியாது. ஆனாலும் பாபா என்ன சொல்கிறார், என்னை விட குழந்தைகள் முன்னாடி போகணும்னு சொல்கிறார். அப்படி யார் ஸ்வீட்டஸ்டாக மாறுறாங்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை பெறுவார்கள். யார் பலருக்கு நன்மை செய்கிறாங்களோ அவர்களே ஸ்வீட்டஸ்டாக இருக்கிறார்கள். தந்தையும் ஸ்வீட்டஸ்டாக இருக்கிறார் தானே, அதனால்தான் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். ஏதோ தேனை அல்லது ஏதோ ஒரு ஸ்வீட்டை வந்து ஸ்வீட்டஸ்ட் என சொல்ல மாட்டார்கள். இது மனிதர்களின் நடத்தையை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை ஏன் சொல்கிறோம் ஸ்வீட்டுன்னு? அவர்கள் இனிமையான நடத்தை உடையவர்களாக இருக்கிறதுனால. ஸ்வீட் சைல்டு என்று சொல்கிறார்கள் தானே. சத்யுகத்தில் எந்தவித சைத்தான் வேலைகளும் நடப்பதில்லை. அப்படின்னா யாருமே அஞ்சு விகாரங்களுக்கு அடிமையாகி எந்த செயலையும் செய்ய மாட்டாங்க. இவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவதால் நிச்சயம் இங்கே முயற்சி செய்திருக்கிறார்கள். அங்கே போய் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பலன் அடைகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இங்கே தான் முயற்சி செய்திருக்கணுங்கிறார். இப்போது தான் நம்ம செய்கிறோம். இப்போது உங்களுக்கு புது உலகை பற்றி தெரியும். உங்களை பொறுத்தவரை நாளை புதிய உலகம், சுகதாமம் இருக்கும். உலகில் அமைதி எப்போது இருந்தது என்பது மனிதர்களுக்கு தெரியாது. உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்கிறார்கள். உலகில் அமைதி இருந்தது, அது இப்போது மீண்டும் ஸ்தாபனை செய்யப்படுகிறது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இப்போது இதை அனைவருக்கும் புரிய வைப்பது எப்படி?
மனிதர்களுக்கு மிகவும் அவசியமான அப்படிப்பட்ட ஞான விஷயங்களை நீங்கள் சிந்தனை செய்து எடுக்க வேண்டும். உலகில் அமைதி வேண்டும் என கதறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அசாந்தி அதிகமாக இருக்கின்றது, துக்கம் அதிகமாக இருக்கு. இந்த லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை முன்னால் வைக்க வேண்டும். இவர்களுடைய ராஜ்யம் இருந்தபோது உலகில் அமைதி இருந்தது. அதையே சொர்க்கம், தெய்வீக உலகம் என்று சொல்கிறார்கள். அங்கே அமைதி இருந்தது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்றைய விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது. இதுதான் முக்கியமான விஷயம். உலகில் அமைதியை எப்படி கொண்டு வருவது என அனைத்து ஆத்மாக்களும் சேர்ந்து கேட்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் கூக்குரல் செய்கிறார்கள். நீங்கள் இங்கே உலகில் அமைதியை ஸ்தாபனை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் உலகில் அமைதியை விரும்புகிறார்களோ அவர்களிடம் பாரதத்தில்தான் அமைதி இருந்தது என சொல்லுங்கள். பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது சாந்தி இருந்தது. இப்போது நரகமாக இருக்கின்றது. நரகத்தில், அதாவது இந்த கலியுகத்தில் அசாந்தி இருக்கின்றது. ஏனென்றால் தர்மங்கள் நிறைய இருக்கின்றன, அநேக தர்மங்கள் இருக்கு. மாயாவின் ராஜ்யம் நடக்கின்றது. அதாவது எல்லாருமே 5 விகாரங்களுக்கு அடிமையாகி செயல்களை செய்கிறாங்க. பக்தியின் பகட்டும் இருக்கின்றது. பக்தி கூட ஷோவாக தான் இருக்குங்கிற, நாளுக்கு நாள் அவை அதிகமாகி கொண்டே போகின்றன. மனிதர்கள் திருவிழாக்கள், உற்சவங்களுக்கு செல்கின்றார்கள். ஏதோ அதில் உண்மை இருக்கும் என நினைக்கிறார்கள். இங்கே போனால், இதற்கு போனால் இப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவைகளால் யாரும் தூய்மையாக முடியாது என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தூய்மையாகும் வழியை மனிதர்கள் யாரும் சொல்ல முடியாது. பதீத்த பாவனர் ஒரு தந்தை மட்டுமே, இல்லை, அவர் தான் அதற்கான வழிகாட்ட முடியும். உலகம் ஒன்றுதான், அது புதியதாக மற்றும் பழையதாக மாறுகின்றது. புது உலகில் புது பாரதம், புது டெல்லி என்று சொல்வார்கள். புதியதாக மாற வேண்டும், இல்லை, பழசு இப்போ புதுசாகணும். பிறகு அதில் புதிய ராஜ்யம் நடக்கும். இங்கே பழைய உலகில் பழைய ராஜ்யம் நடக்கின்றது. பழைய மற்றும் புதிய உலகம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். பக்திக்கு எவ்வளவு பெருமை இருக்கின்றது. இதைத்தான் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் பாருங்கள், பக்திக்கு அவ்வளோ மகிமை செய்கிறாங்க. ஆனால் அதில் பாபா என்ன சொல்கிறார், ஒரு துளி அளவு கூட உண்மை இல்லை, ஞானம் இல்லைங்கிறார். ஒரு தந்தையே ஞானக்கடலாக இருக்கின்றார். ராம் ராம் என்று சொல்லுங்கள், அல்லது இதையெல்லாம் செய்யுங்கள் என தந்தை உங்களிடம் சொல்வதில்லை. பாபா பக்தி போல இதை செய்யுங்க, சாஸ்திரங்களை படிங்க, மந்திரங்களை சொல்லுங்கள், ராம் ராம்னு சொல்லுங்கன்னா சொல்கிறதில்லை. உலகின் சரித்திர பூகோளம் எப்படி திரும்பவும் நடக்கிறது என்பதை குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. பாபா வந்து என்ன பண்ணுறாரு, படிப்பு கற்றுக் கொடுக்குறார். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது, உலகம் எப்படியெல்லாம் வந்து நடக்கிறது, இதை கற்றுக் கொடுக்குறார். மற்றபடி இங்கே மந்திரம் சொல்லணும், ராம் ராம்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த கல்வியை நீங்கள் படிக்கிறீர்கள். இதன் பெயரே ஆன்மீக கல்வி, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இதன் அர்த்தத்தை யாரும் அறியவில்லை. ஞானக்கடல் என ஒரு தந்தைக்கு மட்டுமே சொல்லப்படுகிறது. அவர் ஆன்மீக ஞானம் நிறைந்த தந்தை. தந்தை ஆத்மாக்களோடு பேசுகின்றார். ஆன்மீக தந்தை கற்பிக்கின்றார் என நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். ஆன்மீக ஞானத்தை ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்று சொல்லப்படுகிறது, இல்லை, ஆத்மாவை பற்றிய ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மா புள்ளியாக இருக்கின்றார், பிந்துவாக இருக்கின்றார். அவர் நமக்கு கற்பிக்கின்றார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் நாம் படிக்கின்றோம், இதை மறக்கக்கூடாது. ஆத்மாக்கள் நமக்கு என்ன ஞானம் கிடைக்கின்றதோ அதை நாம் மற்ற ஆத்மாக்களுக்கு கொடுக்கின்றோம். எப்போது நம்மை ஆத்மா என உணர்ந்து தந்தையின் நினைவில் இருக்கின்றோமோ அப்போது இந்த நினைவெல்லாம் உள்ளே நிற்கும். நினைவில் பலர் பக்குவமாக இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். பாபா சொல்கிறாங்க, காயாக இருக்காங்கன்னு சொல்லுவார். இல்லையா, நினைவில் அவ்வளோ பக்குவமாக இருக்கிறதில்ல. உடனே தேக அபிமானம் வந்துவிடுகிறது. ஆத்ம அபிமானியாக மாற முயற்சி செய்ய வேண்டும். நான் ஆத்மா, பாபாவுடன் வியாபாரம் செய்கின்றேன். அதாவது நான் ஆத்மா, பாபாவிடமிருந்து ஞான ரத்னங்களை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய வியாபாரம் செய்கின்றேன். தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதில் மட்டுமே நன்மை இருக்கின்றது. நாம் யாத்திரையில் இருக்கின்றோம் என்ற ஞானம் ஆத்மாவிடம் இருக்கின்றது.
கர்மங்களையும் செய்தே ஆக வேண்டும். குழந்தைகளையெல்லாம் பராமரிக்க வேண்டும், அதாவது வளர்க்க வேண்டும். தொழில் வேலைகள் காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். வேலை செய்யும் போது நான் ஆத்மா என்ற நினைவு இருப்பது மிக கடினமாக இருக்கின்றது. எந்த விதமான தலைகீழான காரியங்களையும் ஒருபோதும் செய்யக்கூடாது என பாபா சொல்கின்றார். ஏன் பாபாவோட நினைவு இல்லை வேலை செய்யும் போதுனா நம்ம தவறான காரியங்களை செய்திருவீங்கிறார். அனைத்திலும் பெரிய பாவமாக இருப்பது விகாரம். பாபா நினைவில்லைனா பெரிய பாவம் நடந்துருதுங்கிறார். அதுதான் காம விகாரத்தில் செல்வதுங்கிறார். அது மிக அதிகமாக தொல்லை கொடுக்கின்றது. இப்போது குழந்தைகள், நீங்கள் தூய்மையாகுவோம் என உறுதிமொழி கொடுக்கிறீர்கள். அதன் நினைவாகவே ராக்கி கயிறு கட்டப்படுகிறது. முன்பு ராக்கி கயிறு மிக குறைவான விலையில் கிடைத்தது. பிராமணர்கள் சென்று ராக்கி கட்டினார்கள். அந்த காலத்துலலாம் ரொம்ப மலிவாக கிடைக்கும் அந்த கயிறை. பிராமணர்கள் தான் போய் மற்றவர்களுக்கு கட்டுவாங்க. இந்த காலத்தில் ராக்கியை எவ்வளவு ஃபேஷனாக தயாரிக்கிறாங்க. ஏ பாபா சொல்கிறாங்க, நம்ம பார்க்குறோம் இல்லையா, கல் வச்சு ரொம்ப ஃபேஷனாக எல்லாம் தயாரிக்கிறாங்க. உண்மையில் அது இப்போதைய விஷயமாக இருக்கிறது. ராக்கி விழா கொண்டாடுறதுலாம் என்ன, சங்கமிகத்தோட அடையாளம். தூய்மையாக இருப்போம் நம்ம உறுதி எடுத்துக்கக்கூடிய அடையாளம். நான் ஒருபோதும் விகாரத்திற்கு போக மாட்டேன். உங்களிடமிருந்து உலக அதிபதியாகும் ஆஸ்தியை பெறுவேன் என நீங்கள் தந்தையிடம் உறுதிமொழி கொடுக்கின்றீர்கள். அதுதான் ராக்கி. 63 பிறவிகள் விஷ வைதர்ணிய நதியில் தத்தளித்து வந்தீர்கள். இப்போது உங்களை பார் கடலுக்கு அழைத்து செல்கின்றேன் என தந்தை கூறுகின்றார். அப்படி எந்த கடலும் கிடையாது, ஒப்பிடுவதற்காக சொல்லப்படுகிறது. பாபா சொல்கிறாங்க, விஷ வைதர்ணிய நதினா என்ன காட்டியிருப்பாங்க, பக்தியில் அந்த தண்ணி அப்படியே கொதிச்சிட்ருக்கும். அதில் பலவிதமான விஷப்பாம்புகள், தேளு இல்லையா, இதெல்லாம் வந்து நிறைஞ்சிருக்கும் பள்ளி. இப்போ யார் வந்து தவறு செய்தாங்களோ, பாவம் செய்தாங்களோ அதில் தூக்கி போட்டுருவாங்க. பாபா என்ன சொல்கிறார், கலியுகங்கிறது அப்படிப்பட்ட விஷ வைதர்ணிய நதி இல்லை. எல்லாருமே எப்படி இருக்காங்க, பாம்பு தேளு போல், அந்த விஷ மிருகங்கள் போல், இந்த கடல் போல், இந்த உலகம் அப்படி தான் இருக்குங்கிறார். எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. அவ்வளோ துக்கத்துலேயும் இருக்காங்க, விஷமாகவும் இருக்கிறாங்க, விகாரம் நிறைஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலிருந்து பார்க்கடல்னா என்ன, பால் இருக்கக்கூடிய கடல் கிடையாது, மிக சுகமான உலகங்கிறார். அப்படி ஒப்பிடுவதற்காக சொல்கின்றேன்கிறார். உங்களை சிவாலயத்திற்கு அழைத்து செல்கின்றேன். அங்கே அளவற்ற சுகம் இருக்கின்றது. இப்போது இது கடைசி பிறவி. ஹே ஆத்மாக்களே, தூய்மையாக ஆகுங்கள். தந்தை சொல்வதை கேட்க மாட்டீர்களா? இனிமையான குழந்தைகளே, விகாரத்திற்கு செல்லாதீர்கள் என தந்தை ஈஸ்வரன் கூறுகின்றார். ஜென்ம ஜென்மங்களினுடைய பாவம் தலை மீது இருக்கின்றது. அவை என்னை நினைவு செய்வதால் மட்டுமே பஸ்மமாகும். கல்பம் முன்னரும் உங்களுக்கு அறிவுரை கொடுக்கப்பட்டது. பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்து கொண்டே இருப்போம் என எப்போது நீங்கள் உத்தரவாதம், அதாவது கேரண்டி கொடுக்கிறீர்களோ, அப்போதே தந்தையும் உங்களுக்கு கேரண்டி கொடுக்கின்றார். நான் உங்களை அப்படி இருந்தீங்கன்னா உலகத்துக்கு அதிபதி ஆக்குறேன். தேக உணர்வே இல்லாத அளவிற்கு பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். சந்நியாசிகளிலும் கூட சிலர் மிக உயர்ந்த உறுதியான பிரம்ம ஞானியாக இருக்கிறார்கள். பிரம்மத்தையே நினைப்பாங்க அவங்க, எல்லா சிந்தனையையும் விலக்கி. அவர்கள் அமர்ந்தபடியே சரீரத்தை விட்டுவிடுகிறார்கள். பிரம்மத்தை நினச்சிட்டே விட்டுறாங்க. தூய்மையாக மாறிய பிறகு போக வேண்டும் என இங்கே உங்களுக்கு தந்தை புரிய வைக்கின்றார். அவர்கள் தன்னுடைய வழிப்படி நடக்கிறார்கள். அதற்காக அவர்கள் சரீரத்தை விட்டுவிட்டு முக்தி ஜீவன் முக்திக்கு போகிறார்கள் என்பது கிடையாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஹட்டயோகம் பண்ணால் கூட பாபா சொல்கிறாங்க, அவங்களுக்கு முக்தியோ ஜீவன் முக்தியோ கிடைக்கிறதில்ல. அவர்கள் இங்கேயே வருகிறார்கள். மீண்டும் இங்கே வந்து தான் பிறவி எடுக்கணும். ஆனால் அவர்களை பின்பற்றுபவர்கள் அவர்கள் நிர்வாண நிலை அடைந்து விட்டதாக நினைக்கிறார்கள். அவங்க எங்கே போயிட்டாங்க, நிர்வாண தாமுக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருவர் கூட திரும்பி போக முடியாது, அதற்கு சட்டத்தில் இடமில்லை இல்லை, அப்படி டிராமாவில் இல்லை என்று தந்தை புரிய வைக்கின்றார். இந்த மரமானது நிச்சயம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லை. ஆத்மாக்கள் பிறப்பு இறப்பில் வந்தே ஆகணும். இப்போது நீங்கள் சங்கமிகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். மற்ற எல்லா மனிதர்களும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். நாம் எங்கே இருக்கோம், சங்கமயுகத்தில். நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தர்மத்தை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். தேவி தேவர்களுக்கும் அங்கே பரம்பரை இருக்கின்றது. இங்கே மாற்றமடைந்து மற்ற தர்மங்களுக்கு மாறி சென்று விடுகிறார்கள்.
இல்லையா, இங்கேருந்து தான் பிரிஞ்சு மற்ற தர்மங்களுக்கு போயிடுறாங்க, பல நாடுகளுக்கு போயிடுறாங்க. பிறகு அங்கிருந்து வெளியேறி இங்கே வருவார்கள். மீண்டும் இப்போ கலியுக கடைசியில் சங்கமேகத்தில் பாபா கிட்டே வருவாங்க. இல்லை என்றால் அந்த இடத்தை யார் நிரப்புவார்கள்? இல்லைன்னா சத்தியுகத்தில் அவங்கவுங்களோட பதவி ஒவ்வொன்றும் இருக்கும். பிரிந்து போனவர்கள்லாம் திரும்ப வந்து அவங்களுடைய பதவிக்கு முயற்சி பண்ணி அந்த இடத்தை நிரப்புவாங்க. நிச்சயம் அவர்கள் தங்கள் இடத்தை நிரப்ப வேண்டும், அதற்காக வந்து விடுவார்கள். இது மிக ஆழமான விஷயமாக இருக்கின்றது. மற்ற தர்மத்திற்கு மாறிய மிக நல்ல குழந்தைகளும் உங்களிடம் வருவார்கள், பிறகு தங்கள் இடத்திற்கு வந்து விடுவார்கள். உங்களிடம் முஸ்லீம் போன்றவர்களும் வருகிறார்கள் தானே? இல்லையா, முஸ்லீம்ஸும் பாபாவோட ஞானத்தை கேட்டு வராங்க. மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி வேறு தர்மத்தை சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க. இங்கே மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் எப்படி செல்கின்றார்கள் என்பதை உடனே சோதனை செய்வார்கள். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானில் இருந்தபோது பாபாவோட ஐக்கியத்திற்கு முஸ்லீம் யாராவது வந்துட்டாங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்களாங்க, எப்படி இங்கே முஸ்லீம்ஸ் நம்ம இவங்கெல்லாம் எப்படி போகிறாங்க, அங்கே அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க, உள்ளே செக் பண்ண வருவாங்கங்கிற எமர்ஜென்சியில் பலரை பிடிக்கிறார்கள். ஏதாவது கலவரம்லாம் நடக்கும்போது என்ன பண்ணுறாங்களாம், பலரையும் பிடித்து ஜெயிலில் போட்டுடுறாங்க. பிறகு பைசா கிடைத்தவுடன் விடவும் செய்கிறார்கள். பாருங்கள், அந்த காலத்திலே கலவரம் அதெல்லாம் நடக்கும் போது யாரையாவது பிடிச்சி போட்டுடுறாங்க, அதுக்கப்புறம் பைசா கிடைச்சோன்னு விட்டுடுறாங்கங்கிற கல்பம் முன்னர் என்ன நடந்ததோ அதை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். கல்பம் முன்னரும் இப்படியே நடந்தது. இப்போது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக உத்தம புருஷர்களாக ஆகின்றீர்கள். இது சர்வோத்தம பிராமண குலம். இந்த நேரம் தந்தை மற்றும் குழந்தைகள் ஆன்மீக சேவையில் இருக்கிறீர்கள். ஒரு ஏழை குழந்தையை செல்வந்தர்களாக மாற்றுவதே ஆன்மீக சேவை. இல்லை, இப்போ சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுறோம், உயர்ந்த சத்தியுகத்திற்கு அதிபதி ஆக்குறோம். தந்தை நன்மை செய்வதால் குழந்தைகளும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். யார் பலருக்கு வழி சொல்கின்றீர்களோ அவர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும். குழந்தைகள் நீங்கள் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் கவலைப்படக்கூடாது. யாரும் வரலைன்னா என்ன பண்ணக்கூடாது, பாபா குழந்தை ஆகலை அப்படின்னா புரிஞ்சுக்கலைன்னா கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் தந்தை உங்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறார், பாபா அதுக்கு பொறுப்பு. முயற்சி மட்டும் பண்ணுங்கங்கிற சேவை மட்டும் பண்ணுங்கள். முயற்சி வெகு ஜோராக செய்ய வைக்கப்படுகிறது. பிறகு என்ன பலன் வெளிப்படுகிறதோ அப்போது கல்பம் முன்னரும் இப்படியே நடந்தது என புரிந்து கொள்ளப்படுகிறது. இல்லையா, என்ன ரிசல்ட் வருதோ, கல்பம் முன்னாடி எப்படி வந்ததோ அதே போல் ட்ராமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிற அதனால் பாபா கூறுகின்றார், குழந்தைகளை கவலைப்படாதீர்கள், சேவை செய்ய முயற்சி செய்யுங்கள் என தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார். குழந்தைகள் அப்படி ஆகவில்லை என்றால், குழந்தைகளாக அவங்க ஆகலைன்னா தந்தை என்ன செய்ய முடியும்? ஒருவர் இந்த குலத்தை சேர்ந்தவர் இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவுதான் தலையை உடைத்து கொண்டாலும் எதுவும் நடக்காது. அதாவது என்ன சொல்கிறார் பாபா, எவ்வளோ நல்லா புரிய வச்சாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிலர் உங்களுடைய தலையை அதிகம் சாப்பிடுகிறார்கள், சிலர் கொஞ்சம் சாப்பிடுகிறார்கள். அப்படின்னா புரிய வைக்கிறதுக்கு அப்படி தலையை உடச்சிக்க வேண்டியதாக இருக்குங்கிறார். பிறகு எப்போது துக்கம் அதிகமாகிறதோ அப்போது வருவார்கள் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் கவலைப்படாதீங்க, சேவை பண்ணிகிட்டே இருங்க, என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள். இப்போ வராட்டி கூட எப்போ கஷ்டம் அதிகமாகுதோ அப்போ வருவாங்கங்கிறார். உங்கள் உழைப்பு எதுவும் வீணாகாது, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எதுவுமே வேஸ்ட் இல்லைங்கிறார். சரியான விஷயங்களை சொல்வதே உங்கள் வேலை, அதாவது சத்தியமான விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கணும். என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவ செயல்கள் அழிந்து போகும் என சிவ பாபா கூறுகின்றார். பகவான் நிச்சயம் இருக்கின்றார் என பலர் கூறுகிறார்கள். மகாபாரத சண்டையில் அதன் நேரத்தில் பகவான் இருந்தார், எந்த பகவான் இருந்தார் என்பதில் குழப்பமடைகிறார்கள். கிருஷ்ணரோ இருக்க முடியாது, கிருஷ்ணர் அதே தோற்றத்தில் சத்தியுகத்தில்தான் இருப்பார். ஒருபோதும் பிறவியிலும் தோற்றம் மாறிக்கொண்டே இருக்கும். உலகம் இப்போது மாறிக்கொண்டே இருக்கிறது. இல்லையா, ஒவ்வொரு பிறவி எடுக்கும்போதும் தோற்றமும் மாறிக்கொண்டே இருக்கும். பகவான் இப்போது எப்படி பழையதை புதியதாக மாற்றுகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. கடைசியில் உங்கள் பெயர் வெளிப்படும். ஸ்தாபனை நடந்து கொண்டே இருக்கின்றது. பிறகு இவர்கள் ராஜ்யம் செய்வார்கள், அதாவது லக்ஷ்மி நாராயண். அழிவும் ஏற்படும். ஒரு பக்கம் புதிய உலகம், மறுபக்கம் பழைய உலகம் என்ற சித்திரம் மிக நன்றாக இருக்கின்றது. பிரம்மா மூலமாக படைப்பு, சங்கர் மூலமாக அழிவு என்று சொல்கிறார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. பிரம்மா மூலமாகன்னு சொல்கிறதுனா யார் அப்போ செய்கிறாங்க? சங்கர் மூலமாக அழிவுனா அப்போ யார் செய்கிறாங்க? அதை புரிஞ்சுக்கிறதில்லைங்கிற திருமூர்த்தி சித்திரம் முக்கியமானது. மிக உயர்ந்தவர் சிவ பாபா.
சிவ பாபா பிரம்மா மூலமாக நமக்கு நினைவு யாத்திரை கற்பிக்கின்றான் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தையை நினைவு செய்யுங்கள். யோகம் என்ற வார்த்தை கடினமாக இருக்கின்றது, நினைவு என்ற வார்த்தை எளியதாக இருக்கின்றது, பாபா என்ற வார்த்தை மிகவும் அன்பானதாக இருக்கின்றது. யாரிடமிருந்து உலகின் ராஜ்யம் கிடைக்கின்றதோ அந்த தந்தையை நினைவு செய்ய முடியவில்லை என நினைக்கும் போது உங்களுக்கு தானாகவே வெட்கம் வருகின்றது. இப்படிப்பட்ட பாபாவை நம்ம நினைக்க முடியலேன். நீங்கள் அறிவில்லாதவர்களா, புத்தி இல்லாதவர்களா, தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? ஏன் முயற்சி பண்ணாமல் எப்படி ஆஸ்தி கிடைக்கும்? பாவங்கள் எப்படி அழியும் என தந்தை கேட்பார். நீங்கள் ஆத்மாக்கள், நான் உங்கள் பரம்பிதா பரமாத்மா, அழியாதவனாக இருக்கின்றேன். நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்கள் எப்படி அழியும்? பாபா அப்படி கேட்குறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். இன்றைய தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, ஒவ்வொரு விதத்திலும் முயற்சி செய்ய வேண்டும், கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் தந்தை நமக்கு பொறுப்பேற்று இருக்கிறார். நான் சொல்கிறத செய்யுங்க, நான் உங்களுக்கு பொறுப்பு, ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்கங்கிற. நம்முடைய முயற்சி எதுவும் வீணாக போகாது. இரண்டாவது பாயிண்ட்டு, தந்தையை போல மிக மிக இனிமையாக மாற வேண்டும், பலருக்கு நன்மையை செய்ய வேண்டும், இந்த கடைசி பிறவியில் நிச்சயம் பவித்திரமாக ஆக வேண்டும், வேலை தொழில்களை எல்லாம் செய்த போதும் நான் ஆத்மா என்பதை பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய வரதானம், ஒவ்வொரு அடியிலும் கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்த திருப்தியான ஆத்மா ஆக வேண்டும். அதற்கான விளக்கம், எந்த குழந்தைகள் தந்தையின் நினைவிலிருந்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரு அடியிலும் கோடி மடங்கு வருமானத்தை சேமிக்கின்றார்கள். பாருங்கள், பாபாவை நினைச்சாலே போதும். பாபாவை நினைத்து கொண்டு எந்த காரியங்களை செய்தாலும், எந்த சங்கல்பம், வார்த்தை பேசுகிறோம், செயல்களை செய்கிறோம், ஒவ்வொன்றிலையும் கோடி மடங்கு வருமானம் இருக்குங்கிற. இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே கோடி மடங்கு வருமான சுரங்கமே கிடைக்கின்றது. இல்லையா, ஒன்று செஞ்சால் கோடி மடங்கு பலன் இப்போதான். சங்கம யுகம் சேமிக்கும் யுகம், பல பிறவிகளுக்கும் சேமிக்கக்கூடியது. இப்போது எவ்வளவு சேமிக்க விரும்புகிறீர்களோ அவ்வளவு சேமிக்க முடியும். ஒரு அடி கூட, அதாவது ஒரு நொடி கூட சேமிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. பாருங்கள், ஒரு நொடி கூட சொல்கிறார் பாபு. அதாவது வீணாக்கக்கூடாது. நம்ம ஒரு எண்ணத்தையோ வார்த்தையோ செயலையோ வீணாக்கக்கூடாது. பொக்கிஷங்கள் எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டும். கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை என்ற சம்ஸ்காரம் இருக்க வேண்டும். அதாவது எனக்கு தேவைன்னு எந்த பொருளுமே வந்து நான் நினச்சே பார்க்க வேண்டாம், அந்தளவுக்கு எல்லாமே என்கிட்ட நிரம்பியிருக்கு, எல்லாமே எனக்கு கிடச்சிடுச்சு. இந்த சம்ஸ்காரம் இப்பயே சங்கமிகத்திலே நம்ம அனுபவம் செய்யணும். இப்போது அப்படிப்பட்ட திருப்தியான மற்றும் நிறைந்த ஆத்மாக்களாக மாறும்போது எதிர்காலத்திலும் குறையாத பொக்கிஷங்களுக்கு அதிபதியாக ஆவீர்கள். அப்போ நம்ம அந்தளவுக்கு என்ன பண்ணணுங்கிறார் பாபா? பல கோடி மடங்கு வருமானம் பாபாவோட நினைவு மூலமாக அடைந்து உள்ள நிரப்பிக்கொண்டு திருப்தியாக இருக்கணும். அவங்க தான் எதிர்காலத்துலேயும் எல்லாமே நிறைந்தவர்களாக எல்லா பொக்கிஷங்களுக்கும் அதிபதியாக ஆக முடியுங்கிறார். இன்றைய ஸ்லோகன், எந்த ஒரு விஷயத்திலும் அப்செட் ஆகுவதற்கு பதிலாக ஞானம் நிறைந்தவர் என்ற சீட்டில் செட் ஆகி விடுங்கள். பாபா சொல்லுவார் இல்லையா, சீட்டில் இல்லைன்னா தான் அப்செட் ஆவீங்க. அப்போ எந்த சீட்டில் இருக்கணுங்கிறார் பாபா? ஞானம் நிறைந்தவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் சரி, நம்ம லௌகீகத்தில் எப்படி நம்ம பார்த்தோமோ எடுத்துக்கொண்டோமோ புரிந்து கொண்டோமோ அப்படி இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு ஞானம் இருக்குது, அதனால் ஞானம் நிறைந்தவர் நாலேஜ்ஃபுல்ங்கிற சீட்டில் உட்காந்து பாருங்கள். இந்த விஷயம் வருதா, இந்த பிரச்சனை வருதா, ஏன் வருது? என்னை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக, என்னுடைய கர்ம கணக்கை முடிக்கிறதுக்காக, அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்வதற்காக. அப்படி நாலேஜ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சீட்டில் அமர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதும் அப்செட் ஆக மாட்டீங்கன்னு சொல்கிறார். அச்சா, ஓம் சாந்தி.